நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு விஷ் வளர்க்குறதுலாம் பைத்தியமாக இருப்பாங்க. கிடைக்கிறதுல வந்து எல்லா கோல்டையும் கலெக்ஷன் வாங்கிக்கலாம், ரெட் கேப் போகிறோம்டாட்டு. திடீர்னு சின்ன வயசு ஞாபகம் வந்து மீன் குட்டி போடுற மீன் வேணும்னு சொல்லி இந்த மாலியை கொண்டு வந்து விட்டுருவாங்க. இந்த மாலி வந்து உங்கள் டேங்க்கில் ஆட் பண்ணவே கூடாது. இவன் சரியான ஆளுங்க, இவனுக்கு எல்லாம் வந்து கோல்டு கொத்தி 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 சாப்பிடுச்சிடும். அதே மாதிரி இன்னொன்று, இது அழகாக இருக்கே அப்படின்னு நினச்சிடாதீங்க, அழகாக இருக்கிற இடத்துல தான் ஆபத்து இருக்கும். இந்த மீனும் பார்த்தீங்கன்னா கோல்டு விஷ் வாழலாம், காலி பண்ணிடும். உங்கள் கோல்டு விஷ்லாம் சேஃபாக இருக்குன்னு நினச்சினா இந்த மீன் ஆட் பண்ணாதீங்க. அதை விட பயங்கரமான கடா, குமார், டுமில் குப்பம், வவாலுங்கிற மாதிரி பெரிய பெரிய மீன்லாம் இருக்குது. இந்த மீனும் கண்டிப்பாக உங்கள் கோல்டு விஷ்கில் போடவே கூடாது. போட்டிங்கன்னா இந்த மீனுங்களுக்கு இறையாயிடும். அப்படி கோல்டு விஷ் கூட என்னத்தை தான் நான் விடுறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட் இருக்கலாம். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கான பதில் அடுத்த வீடியோவில் வரும். தேங்க்யூ, டாட்டா, பா பாய். ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம், அவசரப்பட்டு நிறையா கடையில் வந்து விற்பாங்க, இதை போடலாம் அதை போடலான்ட்டு. நான் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி போய் வாங்கிடாதீங்க. செவனேந்தானா போய்க்கிருந்தேன்.